சிலருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டன் பார்க்க போகிறோம்னா, அதாவது தமிழ் சினிமாக்கே ரெட் அலர்ட், திரும்பி பக்கம்லாம் செம்ம ரெஸ்பான்ஸாக இருக்குது. 90 கோடி தாண்டிய மஞ்சுமன் பாய்ஸ் என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த கடந்த 2006 கொடைக்கானலில் உள்ள ஒரு குணா கோவிலில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது சிதம்பரம் வந்து இந்த படத்தை இயற்றி உள்ள கேரளா மஞ்சுவல்ஸ் பாய்ஸ் வந்து இளைஞர்கள் சிலர் வந்து கொடைக்கானலுக்கு வந்து சுற்றுலா வந்தபோது அதில் ஒருவர் மட்டும் வந்து குணா கோவிலில் வந்து சிக்கிக்கிறாங்க. அவர் வந்து அவரோட நண்பர்கள் எப்படி மீட்டாங்கன்றது தான் படத்தோட கதை. ஆனால் ஆக்சுவலாக கொடைக்கானலில் வந்து குணா கோவிலை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட இந்த படம் வந்து கேரளா போன்ற தமிழ்நாட்டிலையும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்குனே சொல்லியாகணும். அதுவும் தமிழ் டப்பிங் இல்லாமல் படம் திரையிட்டாலுமே கூட பல்வேறு திரையரங்களில் வந்து ஏராளமான ஹவுஸ்ஃபுல் ஷோக்கள் இன்னும் போயிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் வெளியான மலையாள படங்களான மோகன்லால், மம்முட்டி, இந்த முதல் பல பிரபல நடிகர்லாம் வர நடித்த படங்களே வந்து 10 கோடி வசூல வந்து தாண்டாத நிலையில் வந்து இந்த மஞ்சுவல் பாய்ஸ் வந்து 10 கோடி வசூல வந்து தாண்டி சாதனை படைச்சிருக்கு. இந்த நிலையில் வந்து மஞ்சுவல் பாய்ஸ் திரைப்படம் வந்து 2வது வார முடிவில் வந்து 90 கோடி வசூலை எடுத்திருக்கு. அடுத்த வாரத்துக்குள்ளே வந்து 100 கோடியை தாண்டிடுன்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு மலையாள படமும் நம்ம தமிழில் இவ்வளோ பெரிய ஹிட் அடிச்சதில்லை. குறிப்பாக சொல்லலாம் பிரேமம் கூட அந்த படம் கூட இவ்வளோ பெரிய ஒரு கலெக்ஷன் எடுத்ததில்லை. இந்த படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுத்ததுக்கு இந்த படத்தில் அவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் உள்ளே இருக்குதுன்றது நம்ம சொல்லி ஆகணும். அடுத்த கண்டென்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஹால்.